Hi friends, welcome to Akka Teaching Max. Fourth question paarenga. Find the equation of the circle with a center 2, 3 and passing through the intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. So ipa equation of circle da as usual namba find pananum. Center kuduttaanga 2, 3 passing point ah kudukama rendu equation kuduthirukanga. So in the equation ah solve panni x y odiya value find pananum. Idhu dhaan enna nu paathinga appadina pause பாயிண்ட் அண்ட் ரேடியஸும் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ ரேடியஸும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், ஆரும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். இது ஈக்குவேஷன் 1னும் 4x ப்ளஸ் ஒய் மைனஸ் 27 ஈக்குவலுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 27 ஆகிடும். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய்யோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க, 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 2 7 14, பேலன்ஸ் 1 2 2 4 54 வரும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 11x, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 55. 11 இந்த சைட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 55/11 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 3x உடைய வேல்யூ 5 மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. 3 5 15 மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 15. மைனஸ் 2y ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 14. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். y ஈக்குவல் டு 14/2 ஈக்குவல் டு 7 வந்துடும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ 7, எக்ஸோடைய வேல்யூ 5, ஒய்யோடைய வேல்யூ 7. இதுதான் பாசிங் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ பாசிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x, y ஈக்குவல் டு 5, 7. பாசிங் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, P(5, 7). சென்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 2, 3. ஸோ சியும் பியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அதுதான் என்னென்னா ரேடியஸ். ஸோ ஆரோடைய வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ சிபினா ஆர், ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இதுதான், சிபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து x1 y1, இது x2 y2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், x2 வேல்யூ என்னது 5 மைனஸ் x1 வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வேல்யூ என்னது 7 மைனஸ் y1 வேல்யூ என்னது 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, 5 - 2 - 3 ஸ்கொயரு ப்ளஸ் 7 - 3 - 4 ஸ்கொயரு. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, ஆட் பண்ணிங்கன்னா 25. ஸோ 25 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 5. ஸோ ஆரோடைய வேல்யூ 5. இதே ஆர் ஸ்கொயர் தேவை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 கிடைக்கும். ஸோ சென்டரும் ரேடியஸும் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. x minus h உடைய வேல்யூ, h k உடைய வேல்யூ எடுத்துக்கலாம். சென்டர் வந்து என்னன்னா 2, 3, இது h, இது k. h உடைய வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கே உடைய வேல்யூ 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 25. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கு. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் ஃபார்முலா. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2 இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரா, பினா 2, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 2ab, 2 உடைய வேல்யூ எக்ஸ், பி உடைய வேல்யூ 2, 2 2 4 எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 உடைய வேல்யூ ஒய், பி உடைய வேல்யூ 3. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6y ஈக்குவல் டு 25. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் 13 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 25 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ் 12 வரும், ஈக்குவல் டு 0. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் அப்படின்னு போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் இதுதான்.
ஓகேவா.